உலக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆண்டுதோறும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டின் காலநிலை மாற்றம் என்பது நம்மை மிகவும் அச்சுறுத்தும் ஒன்றாக மாறிவிட்டது. உலகில் தற்போது மாசுபாட்டின் நிலைமை மிக மோசமாகவும் சுற்றுச்சூழல் ஆபத்திலும் உள்ளது. பூமி வெப்பமயமாதலால் சுற்றுச்சூழலில் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இதனை கட்டுப்பாட்டில் கொண்டு வரவில்லை என்றால் இயற்கையின் முடிவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப கைத்தொழில் துறையின் வளர்ச்சியின் காரணமாக சுற்றுச்சூழல் மாசடைகிறது. இந்தியாவில் பருவநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல் என்ற பிரச்சனையின் வீரியத்தை அண்மை காலமாக மிகுதியாக உணர்ந்து வர முடிகின்றது. உலக நாடுகள் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், மேலும் பல நச்சுவாயுக்கள் வெளியீடு, காடுகள் அழிப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் புவி வெப்பமடைகிறது. இதன் விளைவாக பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு இயற்கை பேரழிவு அச்சுறுத்தல்களை உள்ளிட்ட மோசமான சூழல்களை உண்டாக்குகின்றன. பனி சிகரங்கள் உருகி பேராபத்துக்கு எச்சரிக்கை மணி அடிக்கின்றன. ஒருபுறம் வறட்சியும் மோசமான விளைவுகளும், மறுபுறம் மழை வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரழிவுகளும் நிகழும் அபாயம் ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். உலகின் கார்பன் அதிக வெளியிடும் முதல் 20 நாடுகளில் வளர்ந்து வரும் வல்லரசான சீனா வளர்ந்த வல்லரசான அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இதன் கார்பன் வெளியீட்டு அளவானது கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிற்கு இதில் 4வது இடம். புவி வெப்பமடைதலுக்கான காரணமே வளர்ந்த நாடுகளின் கடந்த கால செயல்பாடுகள்தான் என்றும், தொழிற்சாலைகளை கட்டுப்பாடின்றி நச்சுவாயுக்களை வெளியேற்றுவதன் காரணமாகவே பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. நம்முடைய அன்னை பூமியை பாதுகாப்பதில் தனிமனித பங்களிப்பு மிகவும் அவசியமாகிறது.